அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னொரு செய்யுள் பகுதி. ஏற்கனவே பாரதியார் இயற்றிய தமிழ்மொழி வாழ்த்து பார்த்தோம். இன்றைக்கி தமிழ்மொழி மரபு பார்க்க போகிறோம். மரபு அப்படின்னா நம் முன்னோர்கள் கடைபிடித்ததை இன்றளவும் துன்று தொட்டு வழங்கி வருவதை தான் மரபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே நடைமுறைப்படுத்தி கடைபிடிப்பதை தான் மரபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழ்மொழியில் வந்து நிறைய மரபு சொற்கள் இருக்குது. நம்ம இப்போவும் அந்த மரபு சொற்களை வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஒரு சில சொற்களை வந்து புதிய புதிய சொற்கள் உருவாகிறதுனால ஒரு சில சொற்களை நம்ம வந்து வழக்கில் இல்லாமல் ஆக்கிட்டோம். ஆனாலும் தமிழ்மொழிக்கின்ற சிறப்பில் இந்த மரபுன்றது ஒன்று. வாங்க நுழைமுன் பார்க்கலாம். வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்கு முறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும். மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். தமிழ்மொழிக்கென சில மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை அறிவோம் வாருங்கள். அதாவது நம்ம வாழ்விலையும் மொழியிலையும் சில ஒழுங்குமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறையை தான் ஒழுக்கம் அப்படின்னு ஒரு வரையறை வச்சுருக்காங்க. அதே மாதிரி மொழிக்குரிய ஒழுங்குமுறை தான் மரபு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படிப்பட்ட மரபுக்கும் செய்யுளுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தான் தொல்காப்பியர் கூறிய கருத்துக்களை நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். நம்ம பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நூலை பற்றிய சில செய்திகளை பார்த்துட்டு வரலாம். வாங்க. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியம்தான் தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல். இந்நூலை இயற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியர் இயற்றினால இந்த நூலுக்கு தொல்காப்பியம்னு பெயர் வருதுன்னு சிலர் சொல்கிறாங்க. அதே மாதிரி தொல்காப்பியத்தை எழுதினால அவருக்கு வந்து தொல்காப்பியர்னு பெயர் வச்சிருக்கதா ஒரு சில செய்திகள் வந்து சொல்லப்படுது. ஆனால் இந்த நூலினுடைய ஆசிரியரோட முழுமையான பெயர் தெரியலை. அதே மாதிரி இந்த நூலினுடைய பெயர் வந்து இந்த தொல்காப்பியத்தில் உள்ள நூல் மரபு அப்படின்ற செய்யுள் பகுதியில் வந்து கிடைக்கப்பட்டதுனால இது வந்து தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க. ஆசிரியர் பெயர் வந்து சரியாக அறியப்படாதனால தொல்காப்பியத்தை இயற்றியதால் தொல்காப்பியர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஆனால் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் வந்து எழுத்து, சொல், பொருள் மூன்றுக்கு மட்டும்தான் இலக்கணம் வகுத்திருக்காரு. இந்த பொருளிலேயே யாப்பு, அணி பற்றிய செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கு. பொருளில் இந்த மூன்று அதிகாரத்துக்குள்ளேயே ஐந்து இலக்கணங்களையும் அடக்கியிருக்காரு தொல்காப்பியர். தொல்காப்பியர் வகுத்து அளித்த இலக்கணத்தின் அடிப்படையிலேயே சங்க இலக்கியங்கள் பலவும் இயற்றப்பட்டதாக செய்திகள் சொல்லப்படுகிறது. நமக்கு இன்றைக்கி பாடப்பகுதியில் வந்திருக்க பாடல் வந்து தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் அமைந்த மூன்று பாடல்கள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியத்தில் வந்து இதை பாடல்கள்னு சொல்ல மாட்டாங்க, நூற்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா செய்யுள் வடிவில் அமைந்த இரு இலக்கண நூல் தான் தொல்காப்பியம். எல்லாமே செய்யுளாக தான் இருக்கும், பாடலாக தான் அமைந்து பெற்றிருக்கும். அதனால் இதை வந்து நூற்பா அப்படின்னு தொல்காப்பியத்தில் வந்து சொல்லுவாங்க. நம்ம பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாடலில் குறிக்கப்பட்ட செய்திகளை சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஐம்பூதங்கள் நிலம், தீ, நீர், காற்று, ஆகாயம். இதை தான் ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஐம்பூதங்களால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் உலகம் அப்படின்றது மரபு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் இந்த ஐம்பூதங்களால் தான் கட்டப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் இரு திணைகளாக, அதாவது உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு இரு திணைகளாக பிரிச்சிருக்காங்க. உயர்திணை அப்படின்னா உயர்ந்த ஒழுக்கத்தை உடைய திணை. திணைனாலே ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்ந்த ஒழுக்கத்தை உடையவர்கள் மக்கள், தேவர் இவங்க எல்லாரையும் சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே உயர்திணையை சார்ந்தவங்க. மற்ற எல்லாமே அக்ரிணை, அல்குட்டல் திணை, உயர்ந்த ஒழுக்கம் அல்லாத திணை, அதைத்தான் அக்ரிணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரிணையில் விலங்குகள் வரும், உயிரற்ற பொருட்கள் வரும், எல்லாமே அக்ரிணையில் தான் வரும். உயிருள்ள மனிதர்கள், தேவர்கள் இவங்கள தவிர மற்ற எல்லாமே அக்ரிணையில் தான் அடங்கும் அப்படின்னு சொல்லி பாகுபடுத்தி வச்சுருக்காங்க.
இந்த இரு திணைகளும் ஐந்து பால்களில் அடக்கியிருக்காங்க. ஐந்து பால்கள் நீங்கள் சிறிய வகுப்பில் படிச்சிருப்பீங்க. ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஆண்களது ஒழுக்கத்தை குறிப்பது ஆண்பால், பெண்ணது ஒழுக்கத்தை குறிப்பது பெண்பால். பலர்பால் ஆண் பெண் இரு பாலரையும் கலந்த ஒழுக்கமானது தான் பலர்பால். ஒன்றன்பால் அப்படின்னா அக்ரிணையில் ஒருமையை குறிப்பது ஒன்றன்பால். பலவின்பால் அக்ரிணையில் பன்மையை குறிப்பது பலவின்பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஐந்து பால்கள், இரு திணை ஐந்து பால்கள் அப்படின்ற அமைப்பில் தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களையும் பாகுபடுத்தியிருக்காங்க. இப்படி ஐந்து பால் இரு திணை இந்த பாகுபாட்டில் தான் நம்ம தமிழ் மொழியில் வந்து மரபுகள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மரபுகளை மீறினா அதனுடைய பொருளே மாறி போயிடும். இப்போ ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துக்காட்டாக ஒன்று நான் சொல்கிறேன். இப்போ கண்ணன் அப்படின்றது ஆண்பால். கண்ணன் வந்தால் அப்படின்னா வந்தால்ன்றது பெண்பாலை குறிக்கக்கூடியது. அப்போ கண்ணன் வந்தால்னா அதனுடைய பொருளே மாறி போயிடும். அதில் வந்து இலக்கணமே இல்லாமல் போயிடும். அப்போ கண்ணன் வந்தான், கண்ணன் எழுதினான், முருகன் பாடினான், எழிலன் ஓடினான். அப்போ ஆண்பாலுக்கு அன் அப்படின்ற விகுதி தான் வரணும் அப்படின்றது தான் மரபு. இப்படிப்பட்ட மரபு மாறிப்போனால் அதனுடைய செயலினுடைய அமைப்பும் பொருளும் எல்லாமே மாறி போயிடும் அப்படின்ற தகவலை தான் இந்த பாடலில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் தமிழ்மொழி மரபு அப்படின்ற செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு. அதை தொல்காப்பியர் வந்து எப்படி பாடல் மூலமாக இலக்கணத்தை வந்து கொடுத்துருக்காருன்றதை நம்ம பாடப்பகுதியில் போய் பார்க்கலாம். நான் நூற்பா ஒரு தடவை வாசிக்கிறேன், கவனிங்க. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இரு திணை ஐம்பால் இயல் நெறி வழாமை திருவு இல் சொல்லோடு தளாள் வேண்டும். அதாவது நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும். நிலம், தீ, நீர் மூணு பார்த்தோம். அதே மாதிரி வழி, வழி அப்படின்னா காற்று அப்படின்னு அர்த்தம். வளிமண்டலம் அதான் காற்று மண்டலம், வளிமண்டலம்னு சொல்லுவோம். வழி அப்படின்னா காற்று, விசும்பு அப்படின்னா வானம் அப்படின்னு பொருள். இந்த ஐந்தும் கலந்த மயக்கம், இந்த ஐந்தும் சேர்ந்தது தான் உலகம். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களையும் இரு திணை ஐம்பால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல உயர்திணை அக்ரிணை, அதே மாதிரி ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால், இந்த இரண்டு அடிப்படையில் தான் நெறிப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த நெறி வந்து மாறாமல், இந்த மரபு வந்து மாறாமல் சொல்லோடு அமைதல் தான் சிறப்பு அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இரு திணை ஐம்பால் இயல் நெறி வழாமை, வழாமைன்னா மாறுபடாமல் தவறாமல் அப்படின்னு அர்த்தம். திருவியில் சொல்லோடு தளாள் வேண்டும், மாறுபாடு இல்லாமல் சொல்ல வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மரபு நிலை திரிதல் செய்யுட்க இல்லை, மரபு திரிந்து சொல்லுவது வந்து செய்யுள்ள வந்து வழக்கமே கிடையாது, அப்படிப்பட்ட மரபே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். அப்படி மரபு மாறிப்போன சொல்லாக இருந்தால் அது வந்து பொருள் மாறுபாடாக அமைஞ்சு போயிடும், அந்த சொல்லுக்கு வந்து பொருளே வேறு மாதிரி அர்த்தம் கொள்ளப்படும் அப்படின்றது தான் இந்த பாடலினுடைய பொருள். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இரு திணை ஐம்பால் இயல் நெறி வழாமை திருவியில் சொல்லோடு தளாள் வேண்டும். மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். இந்த ஐந்து பஞ்சபூதங்களும் ஐந்து பூதங்களும் சேர்ந்து அமைந்தது தான் உலகம். அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களும் இரு திணை ஐம்பால்ன்ற பாகுபாட்டில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட பாகுபாடோடு தான் நம்ம வந்து சொற்களை வந்து அமைத்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மரபு நிலை திரியிறது வந்து செய்யுள்ள வந்து வழக்கமே கிடையாது. மரபு நிலை அப்படி திரிந்து போனால் அது வந்து பொருள் மாறுபாடு உடையதாக ஆயிரும். அதனால் செய்யுள்ள வந்து மரபு தெரியாமல் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி இலக்கணம் சொல்லியிருக்காரு தொல்காப்பியர். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். பொருள் ஒரு தடவை வாசிக்கிறேன் பாருங்கள். பாடலின் பொருள், இவ்வுலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். இவ்வுலகில் தோன்றிய அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும். உலகத்து பொருள்களை இரு திணைகளாகவும் ஐம்பாள்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ்மொழியின் மரபு.
தினை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலகப் பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்துதல் வேண்டும். தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதே மரபோட நம்ம இப்பவும் பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்துறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி மாற்றி அமைச்சோம்னா அது வந்து பொருள் மாறுபாடுடையதாக அமைஞ்சு போயிடும். நம்ம சொல்லக்கூடிய ஒரு சொல்லுக்கு வந்து வேறு அர்த்தம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நூல் வெளி பாருங்க. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியமாகும். இந்நூல் எழுத்து, சொல், பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. பொருள் அதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. நான் ஏற்கனவே சொன்னேன், தொல்காப்பியத்தில் இருக்க பாடல்களை வந்து நூற்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு இங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பாருங்கள், தெரிந்து தெளிவோம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அதான். இங்கே இளமை பேர்களும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒளிமரபு, விலங்குகளோட இளமை பேர்களும், அதே விலங்குகளோட ஒளிமரபு சத்தத்தையும் கொடுத்துருக்காங்க. புலி அப்படின்னா அதனுடைய இளமை பெயர், புலியோட சின்ன குட்டியை வந்து பரல் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சிங்கம் குருளை, யானை கன்று, பசுவும் கன்று, கரடி குட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் மரபு. அதேமாதிரி ஒளி மரபு வந்து புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும். இதுதான் மரபு. ஆனால் நம்ம வந்து இப்போ இந்த மரபு சொற்களை வந்து பயன்படுத்துகிறே கிடையாது. எல்லாத்தையுமே குட்டி கன்று இந்த மாதிரி சொல்லியே பழகிட்டுருக்கோம். அது வந்து தவறானது. நம்ம இலக்கண மரபுப்படி முறைப்படி நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை இப்போவும் நம்ம கடைபிடிக்கணும். இப்போ நிறைய புதிய சொற்கள் வரனால இந்த தமிழ் மொழியில் இருக்க சில சிறப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர்றது. இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனிமேலாவது இந்த மாதிரி சொற்களை வந்து நம்ம பயன்படுத்தும்போது மரபு சொற்களையும் கவனித்து பயன்படுத்துவோம். இதோட இந்த பாடம் முடிந்தது. இன்னொரு புதிய பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.